அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சிறப்பு அழைப்பாளராக கூட்டாளர்கள் சொல்லிவிடுங்க. சொல்லிவிடுங்க. சிறப்பு அழைப்பாளர் வந்தேன். ம் தங்களோட வந்தேன். நான் அழைப்பாளர் கூட்டாக தான் வரணும். அதான் நல்ல சுற்று. இப்பொழுது வந்தேன். எனக்கு இவ்வளவு எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு மக்கள் நீதி மையத்துடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த செயற்குழு கூட்டத்திற்கு வந்து சிறப்பு அழைப்பாளராக நான் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன். கமல் சாருக்கும் எனக்குமான உறவு என்பது அது நீண்டகால உறவு. என்னுடைய சிறு வயதிலிருந்து ஏற்பட்ட உறவு. அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு பின்னாடி பல முறை வந்து இந்த கட்சி பற்றிய கருத்து என்னன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் வெளியில் தனித்தனியாக ஊடகங்கள்கிட்ட நிறைய முறை பேசியிருக்கேன் நான். அது இன்றைக்கு அவங்க செயற்குழு போட்டது காரணத்தினால செயற்குழுவில் வந்து உங்களுடைய கருத்து என்ன, மக்கள் நீதி மையத்தினுடைய பணி எப்படி இருக்குது, மக்கள் நீதி மையம் பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கேட்டாங்க. அதில் என்னுடைய பார்வையும் மக்களுடைய கருத்துக்களை மக்கள் நீதி மையத்தை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது, தமிழகத்தினுடைய அரசியல் தேவைகள் என்னென்ன இருக்குது, வெறுமனே லஞ்சம் ஊழலுக்கு இல்லாத ஒரு ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறது மட்டும் கிடையாது தமிழக அரசியல் என்பது. அதையும் தாண்டி தமிழக அரசியலுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்குது, தமிழக மக்களுக்கு தேவையானது. அது குறித்தெல்லாம் என்னுடைய பார்வையில் நான் கலந்து கொண்ட விஷயங்கள், நான் கலந்து கொண்ட போராட்டங்கள் குறித்து எல்லாமே இன்றைக்கு அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இதுதான் இன்றைய நிகழ்வு. இதை தாண்டி எனக்கும் அவருக்குமான உறவு என்பது நீண்ட நெடிய கால உறவு. நான் எப்பொழுதுமே என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். நான் 10 வருடங்களாக நாம் தமிழரோடு இணைந்து பணியாற்றுவேன். சீமானோட அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். களத்தில் நான் ஒரு நாள் கூட நாம் தமிழர் கூட்டத்தில் ஏற மாட்டேன், மேடையில் ஏற மாட்டேன். ஆனால் சீமானுடைய எல்லா போராட்டங்களையும் நான் பயணிப்பேன். கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக இருக்க மாட்டேன்றது அது அவருக்கும் தெரியும். இன்றைக்கும் அந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுபோல தான் எனக்கு திரு கமல்ஹாசன் அவர்களுடைய உறவு என்பது. அந்த உறவு என்றைக்கும் வந்து எங்கள் அந்த அதில் பிரிவு இருக்காது. அந்த அடிப்படையில் அவங்க என்னை கூப்பிட்டதுடைய நோக்கம் இந்த மக்கள் நீதி மையத்துடைய எப்படி இருக்கணும், மக்களை எப்படி, நீங்கள் இப்போ ஒரு இடத்துல ஒரு போராட்டத்தை நீங்கள் சந்திக்கிறீங்க, நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க, நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, மக்கள் நீதி மையத்தை பற்றி என்ன நினைக்கிறாங்க. ஏன்னா வெளியால் ஒருத்தவங்க இருந்து அவங்களுடைய பார்வையில் இருந்தால் தான் குறைகளை சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயரிய நோக்கத்தோடு தான் அவர் என்னை அழைச்சிருந்தார். நானும் என் கருத்தையும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்ற கருத்தையும் எந்த ஒளிமறைவு இல்லாமல் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். நிச்சயமாக இருக்கும். அதில் என்ன டவுட்டு, நல்ல விஷயங்களை செய்யும்போது நான் ஏற்கனவே முன்னவே ஒரு முறை சொல்லியிருக்கேன். நான் 2009 ஈழத்தமிழர் பிரச்சனை உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது அன்றைய காலகட்டத்தில் அன்றைக்கு துணை முதல்வராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் ராயபுரத்தில் ஒரு மனித சங்கிலி போராட்டம் நடத்தினாங்க. அந்த மனித சங்கிலி போராட்டத்தில் நான் இயக்குனர் சங்கத்தையும் மீறி கலந்துக்கிட்டேன். நான் என்னுடைய நோக்கம் அரசியல் கிடையாது, எப்படியாவது அந்த போர் இறுதி கட்டத்தில் நிறுத்திடணுன்றது மட்டும்தான். அப்போ வலுவான அழுத்தத்தை கொடுக்கணுன்றது மட்டும்தான் எனக்கான எண்ணமாக இருந்தது. அந்த மனித சங்கிலியிலையும் இயக்குனர் சங்கத்தை மீறி கலந்துக்கிட்டேன் நான். அப்போ அந்த அடிப்படையில் மக்கள் நீதி மையம் இந்த தமிழக மக்களுக்கான என்ன பிரச்சனைகளை மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து வரும் பொழுது நான் நிற்பேன்றதுல மாற்று கருத்து. அவங்க எடுத்த இப்போ நான் சொல்லணும்னா இப்போ இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தது ஸ்டெர்லைட் ஆலையை வந்து மீண்டும் திறக்கணும்னு சொல்லிட்டு அதில் ஒவ்வொரு கட்சிகள் ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து மக்கள் நீதி மய்ய தலைவர் மட்டும்தான் ரொம்ப ஆணித்தரமாக திறக்கவே கூடாதுன்றதை முன் வச்சார். அப்போ அந்த அடிப்படையில் அதுக்கு நான் வாழ்த்து சொல்லியிருக்கேன்.
இன்னைக்கு செயற்குள்ள நீங்கள் எடுத்த ஸ்டாண்டு ரொம்ப சரியானது, அதுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டாண்டில் உறுதியாக இருங்க அப்படின்றேன். ஏன்னா ஆளுகின்ற கட்சியோ எதிர்கட்சிகளோ ஸ்டெர்லைட் பிரச்சனையில் எவ்வளவு கவனம் செலுத்துவாங்கன்னு தெரியாது. அப்போ இன்றைக்கு ஸ்டெர்லைட் பிரச்சனையில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு எம்என்எம்க்கு இருக்குது. அதனால் ஸ்டெர்லைட் விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக இவங்க எடுத்த முடிவை நான் வரவேற்கிறேன், அதுக்கு ஆதரவாகவும் நிற்கணும். மக்கள் இப்போ அப்படியே எல்லாருமே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பார்வையாளராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் மக்கள் நீதி மய்யத்துடைய பார்ட்டே என்னன்னு சொல்ல முடியும். ஏன்னா இப்போ மக்கள்கிட்ட இருக்கிறது தேசிய அளவுக்கான பிரச்சனை தான், மாநில அளவுக்கான பிரச்சனையை விட. ஏன்னா இன்னும் 6 மாதம்தான் இருக்குது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு, மே மாதம் வரப்போகுதுங்கும் போது இப்பொழுது இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அகற்றுவதற்கு என்னெல்லாம் வழின்றது தான் மக்களுடைய இப்போ சிந்தனையாக இருக்குது. தவிர இதில் வந்து மக்கள் நீதி மய்யம் என்னவாக வளரப்போகுது, ரஜினி மக்கள் மன்றம் என்னவாக வரப்போகுதுன்றதெல்லாம் மக்கள்கிட்ட இப்போ அந்த இதெல்லாம் இல்லை. இப்போ என் பிரச்சனை, என் தலைமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கஜா புயலுக்கு பேரிடராக அறிவிக்க சொல்லி கேட்டு அதை அறிவிக்க இன்றைக்கு வரைக்கும் அறிவிக்கலை மத்திய அரசு. இன்றைக்கு வரைக்கும் நிவாரணத் தொகை என்னன்னு வரலை. அப்போ இனிமேல் நிவாரணத் தொகை, பிரதமர் அடுத்த வாரம் வரப்போகிறாரு, அடுத்த வாரம் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் நிவாரணத்தை அறிவிப்போம்னு சொன்னால் இது எந்த வகையான ஒரு மனநிலை இது? அப்போ மக்கள் எல்லாம் அந்த கொதிப்பில் தான் இருக்காங்க, அது மக்கள் தெளிவாக இருக்காங்க அதில். அதனால் அவர் வரலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றேன்னா இந்த நிவாரணமே வந்திருக்காரு, அவ்வளோதான் முடிஞ்சு போயிருக்கும். ஓகே, இல்லை சார், இல்லை ஒரு விஷயம், ஆ நல்ல பரவாயில்ல. இதே போல் ரஜினி மக்கள் மையம் அழைச்சால் போவீங்களான்னு கேட்குறீங்க, அழைச்சா போ நல்ல விஷயத்துக்கு. நீங்கள் என்ன செய்ய வர்றீங்கன்னு நான் முதல்லையே நான் வெளிப்படையாக என்னுடைய ஒவ்வொரு பேட்டிகளையும் நான் அதை தான் சொல்லியிருந்தேன். நான் நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வர்றீங்க, ஏன்னா ஆண்ட கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் ஒரு சின்ன அதிருப்தி மக்களிடத்தில் இருக்குது. புதிய தலைமுறை மக்களிடத்தில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, வேறு ஒரு தலைமை வேணுங்கும் போது வேறு வரக்கூடிய தலைமை என்ன சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு வர்றாங்கன்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஒருத்தரோட கொள்கையாக கூட்டணி சேர முடியுமே தவிர வெறும் பிம்பத்தை பார்த்து சேர முடியாது. கூட்டணி அது சொல்லலை, அதான் சொல்கிறேன்ல, பாராளுமன்ற தேர்தலில் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசை வீழ்த்துவதற்கு எது சரியாக இருக்குமோ அப்படி கூட்டணி அமைச்சுனா அமைச்சு தான் ஆகணும். அது யாருடையன்றது அது தேர்தல் கடைசி நேரத்தில் தான் முடிவு செய்யப்படும். முடிச்சிடலாமா? இல்லை, எனக்கு பர்சனலாக எனக்கு செட் ஆகாது. நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் எனக்கு பர்சனலாக செட் ஆகாது. ஒரு கட்சியில் இணைஞ்சிட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு இன்றைக்கு பெரும்பான்மையாக அதுதான் நடக்குது. யாரோ ஒருத்தவங்க தவறு செய்வாங்க, அதுக்கு போய் பதில் சொல்லிக்கிட்டு. அதனால் நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா நான் கூட வந்து நிற்க போகிறேன், என்னால் என்ன முடியுமோ அதுதான் செய்ய முடியும். நான் ஒரு பெரிய சக்தின்னு தான் சொல்லலை, ஒரு சின்ன உதவியாக என்னால் என்ன பண்ண முடியுமோ அதுதான் முடியும். நன்றி. இல்லை, நான் நேற்று சொல்லியிருந்தேன், திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் பூட்டு போட்டது தப்பு. அதை எளிமையாக உங்களுக்கு ஒரு வரியில் சொல்லணும்னா, விசாலுக்கு நீதிமன்றத்தில் நீதி கிடைச்சது, அதில் மறுக்க முடியாத உண்மை. இல்லை, அதை சொல்லிட்டேன், நான் அரசு தலையீடு இருக்குன்னு சொல்லிட்டு. விசாலுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக நீதி கிடைத்தது. விசால் தலைவராக இங்கே இருந்த 2 ஆண்டுகளில் பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கு விசால்ட் இருந்து நீதி கிடைக்குமா? ஒரு நடிகர் சங்க செயலாளரா அவர் வெற்றி பெற்றிருக்காரு, ஒரு தயாரிப்பாளர் சங்க தலைவராக அவர் தோத்துட்டார். இது உங்களுக்கு அது டாபிக் மாறும். நன்றி. துணைத்தலைவர் டாக்டர் மகேந்திரன் அவர்கள் ஒரு சின்ன அறிவிப்பு, ஏன்னா நம்ம மைக் இருக்கா? இல்லை, உட்கார்ந்து சின்ன இது கேட்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.